ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் எக்ஸ்பிரஸ் நம்ம இன்றைய வீடில் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னா என்ன இதில் இருக்கிற குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் அப்படின்ற நாலு டிபார்ட்மெண்ட்லாம் எந்தெந்த பேட்டர்ன்வைஸாக உங்களுக்கு சிலபஸ் கேட்குறாங்க எந்த எக்ஸாம் அடிப்படையில் உங்களுக்கு தேர்வு நடக்கும் இதனுடைய சப்ஜெக்ட் என்னென்ன எவ்வளோ மார்க் அடிப்படையில் உங்களுக்கு கேட்பாங்க டோட்டல் மார்க் என்ன இதனுடைய மொத்த டைமிங் என்ன அப்படின்ற மூவி தகவலுமே தெரிஞ்சிக்க போகிறோம் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நிறைய பேர் கோச்சிங் கிளாஸ் போய் பாஸ் பண்ண முடியாத தவிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது வீட்டில் இருந்தபடியே நம்ம தேர்வை சுலபமாக எப்படி வெற்றி பெறுவது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் கிடையாது ஸோ நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா ஏதோ டிஎன்பிசி படிக்கிறோம் அப்படின்றத தோராயமாக ஏதோ ஒரு அளவாக படிச்சுட்டு இருக்கோம் இப்போது பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிசி எக்ஸாமில் எந்தெந்த மார்க் அடிப்படையில் கேட்பாங்க எந்த சப்ஜெக்டில் எவ்வளவு மார்க்கு அப்படின்றத நம்ம நுண்ணியமாக ஒன் பை ஒன்னாக கிளியரா தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிபார்ட்மெண்ட்டில் குரூப் ஒனில் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன உயர் பதவிக்கான போஸ்டிங் இருக்குது இதில் எந்த பேட்டர்ன் வைஸாக நம்ம படித்தா ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த நான்கு விதமான போஸ்டிங்கில் நம்ம ஒன் பை ஒன்னாக கிளியராக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் ஆனதாக முழுமையாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த டிஎன்பிசி எக்ஸாமில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க இது மட்டும் கிடையாது நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் விட்டுற வேலைவாய்ப்பு வீடியோலாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்துன்னு நினச்சிங்கன்னா நம்ம டம்ளஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுறேங்க குரூப் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஆறு விதமான போஸ்டிங் இருக்குது ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக் ரிஜிஸ்டர் டெப்டி கலெக்டர் டெப்டி சூப்ரிண்ட் ஆஃப் போலீஸ் அசிஸ்டண்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டண்ட் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸஸ் இந்த குரூப் ஒன்று எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமரி மெயின் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு மூணு விதமான எக்ஸாம் அடிப்படையில் தான் உங்களை பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிலிமரியில் டோட்டல் கொஸ்டினு இரநூறு கொஸ்டின் கேட்பாங்க அதுவும் ஜென்ரல் ஸ்டடியிலேருந்தே அந்த இரநூறு கொஸ்டினுமே கேட்பாங்க இதில் டோட்டல் மார்க்கு பார்த்தீங்கன்னா முந்நூறு மார்க்கு அதாவது ஒரு கொஸ்டினுக்கு ஒன்றரை மார்க் விதமாக இருநூறு கொஸ்டினுக்கு முந்நூறு மார்க்கு கேட்பாங்க இதனுடைய மொத்த டைமிங் பார்த்தீங்கன்னா அதாவது டைம் டிரெக்ஷன் த்ரீ ஹவர் அதாவது மூன்று கால மணி நேரம் மட்டும்தான் உங்களுக்கு டைம் அவகாசமாக கொடுத்துருக்காங்க இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயின் எக்ஸாம் இதில் உங்களுக்கு த்ரீ பேப்பர் கொடுப்பாங்க அந்த த்ரீ பேப்பர் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக தெரிஞ்சுப்போம் இந்த த்ரீ பேப்பரில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக முந்நூறு மார்க் தான் இதுவும் இந்த மூணு மணி நேரத்துக்குள்ளவே முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்ட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது இன்டர்வியூ இந்த இன்டர்வியூவில் வார்த்தைகள் அடிப்படையில் தான் உங்களை மார்க்கு செலெக்ஷன் பண்ணுவாங்க அவங்க கேட்குற மார்க்குக்கு நீங்கள் சொல்கிற பதிலுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு மார்க்கு அவங்க கொடுப்பாங்க குரூப் டூவில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு விதமான போஸ்டிங் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முனிசிபல் கமிஷன் கிரேடு டூக்கான பதவி இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டெப்டி கமிஷனர் டேக்ஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரியான பார்த்தீங்கன்னா பதினெட்டு விதமான போஸ்டிங் இருக்குது அதை நீங்கள் வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பாருங்கள் அந்த பதினெட்டு விதமான போஸ்டிங்க்கும் எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ப்ரிலியம்ஸில் டோட்டல் கொஸ்டின் இரநூறு மார்க் அடிப்படையில் தான் கேட்பாங்க லேங்குவேஜுக்கு நூறு மார்க்கும் ஜென்ரல் ஸ்டடியில் எழுபத்தஞ்சு மார்க் கேட்பாங்க மேத்தமேட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி மார்க் எந்த அடிப்படையில் டோட்டலாக முந்நூறு மார்க் அடிப்படையில் உள்ள எக்ஸாம் நடக்கும் இந்த முந்நூறு மார்க்குஸும் பார்த்தீங்கன்னா டோட்டல் டைமு த்ரீ ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க மெயின் எக்ஸாமில் ஃபஸ்ட்டு பேப்பருக்கு த்ரீ ஹண்ட்ரட் மார்க்கில் உங்களை கொஷின் கேட்பாங்க அதாவது அதை முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களை இன்டர்வியூ தான் இந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா நாற்பது மார்க்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட குரூப் டூஏ ஃபினிஷ் ஆகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் பார்த்தீங்கன்னா இரண்டுமே சேம் விதமான போஸ்டிங் தான் அதாவது குரூப் டூவே பார்த்தீங்கன்னா எல்லாமே அசிஸ்டண்ட் போஸ்டிங் தான் அதாவது வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் இதற்கான டோட்டல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இரநூறு கொஸ்டின் கேட்பாங்க லேங்குவேஜில் இரநூறு ஜென்ரல் ஸ்டடியில் எழுபத்தஞ்சு கொஷனும் மேத்தமேட்டிக்ஸில் இருபத்தஞ்சு கொஸ்டினு சொல்லிவிட்டு டோட்டலாக இரநூறு கொஸ்டின் கேட்பாங்க இந்த இரநூறு கொஸ்டனுக்குமே மார்க்கு பார்த்தீங்கன்னா முந்நூறு மார்க்கு தான் அதாவது ஒரு கொஸ்டினுக்கு ஒன்றரை மார்க் விதத்தில் கேட்பாங்க இதனோட டோட்டல் டைம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் தான் ஸோ நம்ம இதுக்கு முன்னே குரூப் டூ குரூப் ஒன்று இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரிலீப்ஸ் மெயின் இன்டர்வியூ சொல்லிவிட்டு இந்த மூணு விதமான எக்ஸாம் கொடுத்துருப்பாங்க இந்த குரூப் ஏ குரூப் ஃபோர் இந்த மாதிரி பதவிக்கு பார்த்தீங்கன்னா அந்த மூன்று விதமான எக்ஸாமே கிடையாது டேரெக்டாக உங்களோட போஸ்டிங் தான் அதாவது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எக்ஸாமில் செலக்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு போஸ்டிங் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா இது அசிஸ்டன்ட் போஸ்டிங் அப்படின்றதுனால இதை பார்த்தினா டீட்டெயிலும் உங்களுக்கு க்ளியராக இருக்கும் என்ன குவாலிஃபிகேஷன் தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் குரூப் டூக்கெல்லாம் கண்டிப்பாக டிகிரி குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க அது இருந்தால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் இந்த மாதிரி பதவிக்கெல்லாம் நீங்கள் டென்த்து ப்ளஸ் டூ இந்த மாதிரி குவாலிஃபிகேஷனே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் என்னென்ன போஸ்டிங் குரூப் டூ ஏ குரூப் ஃபோருக்கெல்லாம் என்ன போஸ்டிங் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் அதாவது வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா டைப்பஸ்ட் அதாவது டைப்பிங் இந்த மாதிரி இடத்துல உங்களை பணி அமர்த்தப்படுதாகவும் சொல்லியிருக்காங்க குரூப் ஏக்கும் குரூப் ஃபோருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே விதமான டைமிங் ஒரே விதமான சிலபஸ் ஒரே விதமான பேட்டர்ன் தான் ஸோ குரூப் ஃபோருக்கு ஒண்டி கொஞ்சம் சற்று மாறுபடும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஏஓ அந்த சப்ஜெக்ட்லேருந்து இருபத்தஞ்சு மார்க்கு கேட்குறாங்க அதாவது அதற்கு கேட்கல குரூப் டூக்கு கேட்கல குரூப் ஃபோரில் பார்த்தீங்கன்னா லேங்குவேஜுக்கு எண்பது மார்க்கும் மேத்தமேட்டிக்ஸில் இருபதுக்கும் ஜென்ரல் ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி மார்க்கும் விஏஓ இந்த டிபாட் இதில் இருபத்தஞ்சி கொஸ்டினும் கேட்குறாங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா இருவத் இரநூறு கொஸ்டின் கேட்குறாங்க இந்த இரநூறு கொஸ்டினுமே நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்துக்குள்ளே இருக்கிற புக்கை படித்தாவே கண்டிப்பாக நீங்கள் தேர்ச்சி பெற்றலாம் அது எப்படி அப்படின்றத நம்ம சேனலில் இனிமேல் வரக்கூடிய வீடியோவை ஒன் பை ஒன் வந்துகிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கும் பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம் அடுத்த வீடியோவில் ஒரு புத்தம்